பேரின் மிக்க பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, மேலில் அமர்ந்திருக்கும் சில மதிப்புக்குரிய ராதாரவன் அவர்களே, அவர் பேர் சொல்கிறேன் யோசனை, கங்கேமரன் சார் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வீடியோ நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்து கொள்கின்றேன். டிஸ்கவர் ஸ்டுடியோ தயாரிப்பில் உருவான மேகத்தில் ஒன்றாய் நின்றோம், நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ அருமையாக எடுத்திருக்காருன்னு. இசை ஆல்பம், இசை சாமிநாதன் ராஜேஷ். சாமிநாதன் ராஜேஷை நீங்கள் வந்து ஒரு கைத்தட்டி அவரை வந்து உற்சாகப்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா வரணும், அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டுருக்கான். இப்படி வாங்க சாமிநாதன், முன்னாடி வந்து அவங்கள பார்த்து கையெழுத்து கும்பிடு. அப்படியே நில்லு. இவர் தான் இந்த ஆல்பத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அதை வந்து சாய் மீடியா, யார் ரிலீஸ் பண்ணுறது? சாய் மீடியா தானே, சாய் மீடியாஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து முன்னுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வளர்ந்து வரத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது. ரொம்ப அருமையாக அவரை எடுத்திருக்கிறார். யார் கேமராமேனு? சூப்பராக இருக்குது. தள்ளி நெல் இவ்வளோ உயரமாக தான் நான் சின்ன பையன் மாற்றிடுவேன். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருந்து பாருங்கள். ஒவ்வொரு ஒரு 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 என்ன ஒரு பெரிய படம் பார்க்குற மாதிரி ஒரு எடுத்திருப்பாரு. நான் சொல்கிறத விட ராதா அண்ணன் சொல்லுவார், அமர சாரும் சொல்லுவார், அவ்வளோ நல்லா எடுத்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாடல் இயக்குனர் அங்கே இருக்கார், வாங்க ஐயா. நவீன் குமார் இவர் வந்து அந்த பாடல் எழுதியது. டைரக்டர் அப்படி சொல்லண்டா, நானே பேச தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். டைரக்டர் சார் மன்னிக்கணும், டைரக்டர் ஒரு கைத்தட்டி அவர் உற்சாகப்படுங்க. இவர் தான் டைரக்டர். நம்மளுக்கு அவ்வளோ பேச வர மாட்டேங்குது, தப்பு தப்பாக பேசுகிறேன். நான் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக என்னை வாங்கிடுவார் ராஜாரவேண்ணா, எனக்கு நல்லா தெரியுது. அவரே மனசில் நின்றுருக்காரு எனக்கு. டைரக்டரோட அசிஸ்டண்ட்டுங்க எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கைத்தட்டி உற்சாகம் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா ஒரு ஒரு ரிச்சாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு, பாட்டு நல்லா எழுதிருக்குது, நல்லாயிருக்கு. அது டியூன் பண்ண விதம் இருக்குது, அது ரொம்ப அருமையான அருமை. ஏன்னா வரலையா, எங்க ஒளிஞ்சிருக்கார பாடலாசிரியர்? எங்கே ஒளிஞ்சிருக்காரு? வேல்முருகன் அங்கே போய் உட்காந்துருக்கேன். ஆடியன்ஸ் மாதிரி இவர் தான் இந்த பாட்டு எழுதுந்தேன். இவருக்கும் நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படணும். ஏன்னா இவங்கெல்லாம் வளர்ந்து வர்றவங்க. இப்போ நான்லாம் வந்தேன்னா நான்லாம் வந்து பழுத்தோலை, இவங்கெல்லாம் குறுத்தோலை. இவங்கெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா ஓஹோன்னு வரணுன்றது தான். ஒரு ஒருத்தரும் கூப்பிட்டு உங்கள்கிட்ட கைத்தட்டலை வாங்கி தரேன் நான், அதுதான் பண்ண முடியும். இந்த 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 ட்ரூப்பே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா என்னுடைய சிஷ்ய புள்ள ராஜேஷ், இப்படி வாங்க. சுவாமிநாதன்ற ராஜேஷ் இவர் படம் ப்ரொடியூசர் வேறு, மியூசிக் டைரக்டர் எல்லாமே பண்ணிட்டுருப்பான். இவன் ஒரு இதே மாதிரி ஒரு ஆல்பம் இதுக்கு முன்னாடி ஒன்று இவன் நடித்து பார்த்துருக்கேன் நான். அது இதை விட அருமையான அருமை. நான் ரொம்ப அதை ரசித்தேன். இது ரெண்டாவது ஆல்பம்னு நினைக்கிறேன் இல்லையா, அது அருமையாக இருக்கும். இவன் தான் ஆக்ட் பண்ணியிருக்கான். அது அப்படியே நம்ம கண்ணில் தண்ணி வர மாதிரி பண்ணியிருந்தான். அது மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு இசையமைப்பாளர், நல்ல இப்போ லோக்கல் சரக்குன்னு ஒரு நல்ல படம் ஒன்று தயாரித்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதுக்கும் உங்களுடைய எல்லோருடைய ஆதரவு வேணும். அது வெற்றி பெறணும்னு எல்லா உள்ள இறைவனையும் நான் வேண்டிக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவையும் நான் முதல்ல வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இவன் மேலே ரொம்ப உயிரை வச்சுருந்தவங்க ரெண்டு பேரும். இவன் நல்லா வரணும்னு உயிரை வச்சுருந்தவங்க அம்மா, அதை விட அதிகமாக பா வச்சுருந்தவர் அவங்க அப்பா. அவங்க தெய்வமாக இருந்து இவன் எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் வேண்டிக்கிட்டு எனக்கு என்னை கூப்பிட்டு இந்த மேடையில் பேச வச்சதுக்கும் நான் மன்னிக்கணும். அவங்க துணைவியார் வாலின்ட்டுனா
எழுந்து நமஸ்காரம் பண்ணுமா பெரியவங்களுக்கெல்லாம்? ஆமாம், வாலண்டனா. அப்புறம் யார் சொல்லுங்கள்? சகோதரி. இவங்க வந்து பெரிய டாக்டர் இவங்க, ஆனால் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன, அவங்க டீன் பாலாஜி ஹாஸ்பிட்டலில், பாலாஜி ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர், பெரிய ப்ரொஃபஸரு. அவங்க பாருங்கள், அவர் நம்ம ராஜேஷோட சிஸ்டரு. பட் இவங்கெல்லாம் வந்திருக்கிறது பெருமையாக இருக்குது. இன்னும் நிறைய பேர், அந்த அம்மா ஹீரோயின் அம்மா கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்திருக்காரா? ரெண்டு பேரும் வரலையே. அந்த அம்மா யார், யாரையே பார்த்து ஹீரோயின்ட்டானே? அவங்களுக்கு புள்ளி சார். ஐயம்மா மன்னிக்கணும்மா, கொஞ்சம் அழகாக தெரிஞ்சால் நம்ம ஹீரோயின் சொல்லிடுவோமே, அது என்ன பண்ணுறது? அவங்க நல்லா நல்லா வெள்ளையே அழகாக இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின்ட்டேன் நான். பரவாயில்ல, இருந்தாலும் அடுத்த இதில் ப்ரொடியூசரா நீங்கள் ரொம்ப உட்காருங்க. நீங்களும் எடுக்கிறதெல்லாம் நல்லா வரணும், நல்லா ஓகோன்னு வரணும். நீங்கள் எல்லாரும் இவங்க நல்லா வரணும்னு சொல்லி, நீங்கள் மட்டும் இல்லை, வீடியோ பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே இது இவங்க எல்லாம் எடுத்து இந்த ஆல்பம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா ஓகோன்னு வரணும். அதே போல் என் அன்பு செல்லப்பிள்ளை ராஜேஷ் எடுக்கிற படமும் வெற்றி பெற்று அவன் நல்லா ஓகோன்னு வரணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும், இந்த இசை ஆல்பம் இந்த ராஜேஷ் சுவாமிநாதன் அவர் என்னோட பப்ஜி படத்தோட இசையமைப்பாளர். அவருடைய திறமை இந்த பதிவு மூலமா நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அவர் என்கிட்ட நிறைய பேசும்போது பார்த்தீங்கன்னா இசையை பற்றியும், இசையில் அவர் வந்து நிறைய சம்பவங்கள் சினிமாவில் இருக்காங்க, அதையும் தாண்டி நாம் ஒரு இசையமைப்பாளராக தான் இங்கே பதிவாகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. அதே சமயத்தில் நிறைய இடங்களில் போயிட்டு இசை சார்ந்தவர்கள், நலிந்த கலைஞர்கள் இவங்களெல்லாம் தேடி போயிட்டு அவர் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. இப்போ கூட பாண்டிச்சேரியில் போய் அதை பண்ணார். அவர் இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு பண்ணும்போது ஒரு ஆல்பத்தை வந்து ஒரு ஒரு திரைப்பட ஆடியோ லான்ச் மாதிரி அவர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இதை தயாரித்து வெளியிடுற அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும், ரெண்டாவது இதன் மூலமா ஒரு இசையமைப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், இப்படி ஒரு கேமராமேன், இப்படி புதுசாக ஒரு சிலரை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தி அடுத்தது அவங்க திரைப்படங்கள் மூலமாக வெளியே வர்றதுக்கு ஒரு முன்னோடியான ஒரு முயற்சியை நம்ம ராஜேஷ் செஞ்சிருக்காரு. இது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு முன்னெடுத்து பண்ணுறாரு. இப்போ இதில் நிறைய பொருட்செலவு, ஒரு சிலர் கேட்கலாம் இது ஏன் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, இந்த ஒரு ஆல்பத்துக்கு நீங்கள் ஒரு இசை மேடை போடுறீங்க, செலிப்ரிட்டிஸை கூப்பிட்றீங்க, பத்திரிகையாளர் கூப்பிட்டு பண்ணுறீங்களே அப்படின்னு அவரை கேட்டுருக்கலாம், என் கூட இருந்தவங்களும் கேட்டுருக்கலாம். எனக்கே அது தோணுச்சு. ஆனால் நான் இங்கே வரும்போது தான் தெரியும், நவீன் மாதிரி ஒரு யங்ஸ்டர் அவர் வந்து நாளைக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. அவருக்கு ஒரு இது ஒரு பெரிய மேடை. இது வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் தந்ததுக்கு அவர் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு படம் எடுக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து அதை இயக்கி வெளியிட்டு அது வெளியே வரும்போது தான் அது நம்ம அந்த சந்தோஷத்தை அடைய முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாடலை எடுத்து அதை வெளியிடும்போது அதை இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி வெளியிடுறதுக்கான ஒரு மேடை அமைச்சு பத்திரிக்கையாளர் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துருக்காருன்னா அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸை நம்ம தயாரிப்பு நிறுவனம் கொண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.